நற்செய்தி வாசகம் புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 9 தொடக்கம் 15 வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதல மரியாவுக்கு தோன்றினார். அவரிடம் இருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்ற போது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை. பேதுரு யோவான் இவர்களின் துணிச்சலை கண்டு தலைமை சங்கத்தார் வியப்படைந்தனர் என்று முதலாம் வாசகம் கூறுகின்றது. இவ்வாறு அவர்கள் வியப்படைவதற்கு காரணம், பேதுருவும் யோவானும் கல்வி அறிவற்றவர்களாயிருந்தும் துணிவுடன் இயேசுவை பற்றி பேசியது மட்டுமல்ல, தலைமை சங்கத்தாரே இயேசுவை கொலையும் செய்தார்கள் என்று குற்றம் சாட்டியமையுமாகும். கல்வியறிவற்ற பேதுருவும் யோவானும் இவ்வாறு துணிந்து பேச காரணம் என்ன என்று சிந்திக்கின்ற போது தொடர்ந்து வருகின்ற வசனமே பதில் சொல்லுகின்றது. அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள் என்பதாகும். இயேசுவோடு இருத்தல் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவசியமானது. கிறிஸ்தவன் எனப்படுபவன் இயேசுவின் சீடன், இயேசுவின் சீடன் இயேசுவைப் போல வாழ்பவன். எனவே அடிப்படையில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவோடு எப்போதும் இருக்க வேண்டும். இயேசுவோடு இருத்தல் என்பது அவரது போதனைகளின்படி வாழ்வதாகும். அதுவே அவரது பிரசன்னத்திலும் வாழ்வதாகும். ஒருவர் இறை வார்த்தையில் வாழாமல் இயேசுவோடு இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. இப்படிப்பட்டவர் கோயிலுக்கு போவார், வருவார், செபம் செய்வார், இறைவார்த்தையையும் வாசிப்பார், கேட்பார். ஆனால் இவையெல்லாம் அவர் இறைவனோடு இருக்கிறார் என்று சொல்வதற்கில்லை. இறைவார்த்தையின்படி வாழ்தலே இயேசுவோடு ஒருவர் இருக்கிறார் என்பதன் பொருளாகும். ஏன் இயேசுவோடு இருக்க வேண்டும்? நற்செய்தி வாசகம் கூறுகின்றது, உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக. இந்த நற்செய்தியை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதில் நம்பிக்கை கொள்ள, நம்பிக்கை கொண்டதை எடுத்துரைக்க இயேசுவோடு இருந்து பயிற்சி பெற வேண்டும். இயேசுவோடு இருந்த சீடர்கள் இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை அற்றிருந்தார்கள். இயேசுவோடு அவர்கள் இருந்ததால் இயேசு அவர்களை நம்பிக்கைக்கு அழைத்து செல்வதை நற்செய்தி வாசகம் எமக்கு கூறுகின்றது. இதற்காக இயேசுவோடு இருப்பது அவசியம். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நாம் இயேசுவோடு இருக்கிறோமா என்பதே அவசியமாகும். செபம். ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்க என்னை உம்மிடம் அழைத்து கொள்ளும். ஆமென்.